பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைனியூட் ஹோல்ஸ் இருக்கும், செராமிக் கோட்டிங், வேஸ்ட் ஆஃப் மணி உங்களுக்கு. ஹலோ டிஜி, நான் தான் உங்க சார். எப்படி இருக்கீங்க? எப்படி சரி, பி ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட். அண்ட் இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, செராமிக் கோட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா புது வண்டி வாங்குற எல்லாருமே செராமிக் கோட்டிங் பிபிஎஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த செராமிக் கோட்டிங்னா என்ன, ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் இது எந்தெந்த வண்டிகளுக்கு போடலாம், எந்தெந்த வண்டிகளுக்கு போடக்கூடாது, அண்ட் யார் யார் போடலாம், யார் யார் போடக்கூடாது அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயிலா ஆள் இருந்து அக்கு வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து செராமிக் கோட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செராமிக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டுனு ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம், சரிங்களா? டெம்பர் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்க்ராச் கார்டு ஒன்று, லேசான கார்டு ஒன்று ஓட்டிகிட்ருப்போம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், அதோட ப்ராசஸே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அட்வான்ஸாக வந்தது பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் அது வந்து பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. பிபிஎஃப்னா டெம்பர் கிளாஸ் மாதிரி இருக்கிறதா பிபிஎஃப், ஸ்க்ராச் கார்டு மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங். ஸோ செராமிக் கோட்டிங் போட்டால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ட்ராப்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், காக்கா எச்சம் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அப்புறம் வந்து இந்த வாட்டர் மார்க்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, உப்பு தண்ணி கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து யூவி ரேஸ், சூரியன் கதிர்களிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ சூரியன் போடும்போது நம்ம வண்டி ஃபேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்க்ராச் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான ஸ்க்ராச்லேருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஸ்க்ராச்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக சொல்லி முடிக்காமல், அந்த ஸ்க்ராச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்க்ராச் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து போடுறேன், உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன், அதில் பார்த்தீங்களே தெரியும். அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சைடில் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டீப் ஸ்க்ராச் எது, மீடியம் ஸ்க்ராச் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மீடியம் ஸ்க்ராச், அதாவது மைன்யூட்டான ஸ்க்ராச், மீடியம் ஸ்க்ராச் விட மைன்யூட்டான ஸ்க்ராச் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது நம்ம துணி வச்சு தொடக்கிறனால வர ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம செராமிக் கோட்டிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேங்களா? இதுதான் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் செராமிக் கோட்டிங் போட்டுட்டீங்க அப்படின்ட்டு விடாமல் இதை வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ இருக்கும், இல்லைனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர்னால மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் இந்த செராமிக் கோட்டிங் பிபிஎஃப்ங்கிறத பண்ணுறோம். ஸோ செராமிக் கோட்டிங் போட்டால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எல்லாருனாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ திருப்பி மிஷின் பாலிசிங் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பிபிஎஃப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஒட்டினதுக்கப்புறம் ஸ்டிக்கர் மாதிரி திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் வந்து செராமிக் அப்படி கிடையாது, இது வந்து பெயிண்டோட அப்படியே பாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மிஷின் பாலிசிங் பண்ணி மட்டும்தான் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு விசிபிளெல்லாம் தெரியாது. ஸோ அந்த லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆனால் எல்லா பக்கமும் இதுதான் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருன்னு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடுவாங்க, வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளேன்னு ஒரு ப்ராசஸ், டீட்டெயிலிங்காக யூஸ் பண்ணுற கிளே. ஸோ அந்த கிளேவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் கிளேவும் இருக்குது, அப்புறம் கிளே பார்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த கிளே பாரும் இருக்குது. அதுக்கப்புறம் மிஷின்லேயே ஓட்டுற கிளே பேடும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிளேவோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட வாஷிங்கில் போகாத சின்ன சின்ன டாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கிளே போட்டு ஃபுல்லுமே கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பாலிசிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க, நார்மலாக டஃப்ளான் கோட்டிங் எல்லாத்துக்கும் தெரியும். டஃப்ளான் கோட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த சீலண்ட் ஆட் பண்ணுவாங்க, சீலண்ட்னா ஒன்றும் இல்லை வேக்ஸ் தான். ஸோ இதில் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு காம்பனண்ட் பாலிசிங் காம்பனண்ட் யூஸ் பண்ணி மிஷின் பாலிசிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வண்டியில் இருக்க ஃபேர்னஸ்ஸு, அந்த சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ், அந்த மைனூட் ஸ்க்ராச்சஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல் மார்க்ஸ்ன்னு சொல்கிறது அதோட பேர். அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிளாத் வச்சு தொடக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதனால ஏற்படுற ஸ்க்ராச்சஸ் தான் அது. அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கார்ஸில் வந்து நல்லாவே தெரியும் இந்த சோல் மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு எரேசிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் தெரிஞ்சது வச்சு எரேசிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எரேசிங் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம மிஷின் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த யூஸ் பண்ணுற காம்போனெண்ட்டில் வந்து ஆயில் கண்டாமினேஷன் இருக்கும். அந்த ஆயில் கண்டாமினேஷனை ஃபுல்லுமே எடுக்கிறதுக்கும் நம்ம பாடியை வந்து ஃபுல்லாக கிளியராக டோட்டலாக க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த எரேசிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட செராமிக் கோட்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கெமிக்கல் காம்போனெண்ட் தான், சயின்டிஃபிக்காக இதோட நேம் என்ன அப்படின்னா 9H நைனா கோட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 9H வந்து பார்த்தீங்கன்னா
அதோட ஹார்ட்னஸை குடிக்கிறது. ஸோ செராமிக் கோட்டிங் மட்டும் இல்லாமல் செராமிக் கோட்டிங்லேயே இப்போ அட்வான்ஸாக வந்தது பார்த்திங்கன்னா கிரஃபைன் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அது இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கு. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் செராமிக் கோட்டிங்கும் கிரஃபைன் கோட்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த செராமிக் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறதுனால, நம்ம பெயிண்ட் பாடியில் அப்ளை பண்ணுறதுனால என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிளாசி லுக்காக இருக்கும். பார்த்தாலே அப்படியே பளிச்சுன ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட்டான ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாமே இந்த சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். ஹோல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த செராமிக் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 லேயர்ஸ் முடி பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துல. மேக்ஸிமம் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி 6 லேயர்ஸ் 7 லேயர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டியாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது வந்து ஒரு 5 லேயர்ஸ் தான். ஸோ சிங்கிள் லேயரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீ சூஸ் பண்ணுறது தான். சிங்கிள் லேயர்னால் சிங்கிள் லேயர், 2 லேயர் வேணால் 2, 3, 4, 5. மேக்ஸிமம் வந்து 5 லேயர் தான் எல்லா இடத்துக்கும் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 5 லேயர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வந்து அந்த செராமிக் கோட்டிங்கோட திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகும் போது உங்களோட ஸ்க்ராட்ச் ஏதோ பட்டுட்டாலோ இல்லை பேட் ட்ராப்ஸ் ஏதோ பட்டாலோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு 5 லேயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். பேட் ட்ராப்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்ன பார்த்திங்கன்னா, அந்த பேட் ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே தொடச்சிட்டிங்கன்னா அந்த பேட் ட்ராப்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நீங்கள் நாள் பட விட்டுட்டீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு ஆசிட் மாதிரி, அந்த ஆசிட் வந்து நம்ம பெயிண்ட்டே அரிச்சிடும். ஸோ கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு, இப்போ நீங்கள் நான் செராமிக் கோட்டிங் பண்ணிட்டேன்ப்பா எனக்கு வந்து அந்த பேட் ட்ராப்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதை பற்றியான பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா அதை வந்து பண்ணக்கூடாது. பேட் ட்ராப்ஸ் வந்து ஒரு ஆசிட் மாதிரி, அதை வந்து நம்ம கோட்டிங்கும் அரிச்சு கிளியர் கோட்டிங்கும் அரிச்சு உங்கள் பெயிண்ட்டையே வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் ட்ராப்ஸ் எங்காவது பட்டுச்சு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் எல்லா கார்லேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருப்பீங்க, அதை ஊற்றி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ செராமிக் கோட்டிங்கோட ப்ராசஸ் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்தது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது எந்தெந்த கார்களுக்கு பண்ணலாம், எந்தெந்த வண்டிகளுக்கு பண்ணலாம், எந்தெந்த வண்டிகளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா, இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டிகளுக்கு தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் நான் செராமிக் கோட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால், என்ன கேட்டால் வந்து மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தாராளமாக பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, பண்ணலாம். பட் நான் ஏன் அதை வந்து பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, உங்களோட பெயின் குவாலிட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், ரொம்ப ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து செராமிக் போட்டு திருப்பி நான் புதுசாக வச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புது லுக் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, அந்த புது உங்கள் புது வண்டி எடுத்த மாதிரியான ஃபீல் வந்து வரவே வராது. அது உங்களோட பெயின் குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. உங்கள் பெயின் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா 10 இயர்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புது கிளாரிட்டி வந்து அந்த மிஷின் பாலிசிங் பண்ணால் வரும். அதுவே நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான பெயின் குவாலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புது காரோட ஃபீல் வந்து கண்டிப்பாக வரவே வராது. இந்த செராமிக் கோட்டிங் போட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வெஹிக்கிளுக்கு, அதுவே நீங்கள் புது வண்டிகளுக்கு போட்டிங்க, ஒரு 1 இயர் யூஸ் பண்ண வெஹிக்கிளுக்கு போகிறீங்க, இல்லை 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது வண்டியான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் ஃபேட் ஆகிருக்கும், அதை மிஷின் பாலிசிங் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாசி லேயர் அதாவது செராமிக் லேயர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பழையபடி உங்களுக்கு வந்து புதுசாக தெரியும். அதே ஒரு 10 இயர் 12 இயர்ஸ் வெஹிக்கிளுக்கு வந்து அந்த புது வண்டி மாதிரி கொண்டு வர முடியாது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 50% கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட பெயிண்டோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீபெயிண்டிங் போகிறது தான் ஆப்ஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து செராமிக் பண்ணிக்கலாம், பாலிஷிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ரீபெயிண்டிங் பண்ணிக்கோங்க. உங்கள் பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் செராமிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரீபெயிண்டிங் போகிறது தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அது யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பைக்கோ இல்லை காரோ வந்து நல்லா பார்த்துப்பேன், டெய்லி நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செராமிக் கோட்டிங்கிறத நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுவே நான் வந்து செராமிக் கோட்டிங் பண்ணிட்டேன், நான் வந்து மெயின்டைன்லாம் பண்ண மாட்டேன், செராமிக் கோட்டிங் பண்ணிட்டா இதோட லைஃப் இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்து மெயின்டைன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க செராமிக் கோட்டிங்க்கு. ஏன்னா செராமிக் கோட்டிங் பண்ணாலும் சரி, உங்கள் செராமிக் கோட்டிங் பண்ணலனாலும் சரி, உங்களோட வண்டியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போட்ட அந்த செராமிக் கோட்டிங்கான வேல்யூங்கிறது இருக்கும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூங்கிறது இருக்காது. அதனால் மெயின்டைன் பண்ணுறவங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் செராமிக் கோட்டிங் போங்க, பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ண முடியல, நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த செராமிக் கோட்டிங் பக்கம் போகவே போகாதீங்க, அதை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் மணி உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதை வந்து பண்ணலாமல் விட்டுட்டீங்க, மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேட் ஆகுறது, ஸ்க்ராச் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அந்த கோட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வந்து மெயின்டைன் பண்ணணும், பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் செராமிக் கோட்டிங் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான் நீ சூஸ் பண்ணுற ஷாப்பை பொறுத்து இருக்குது. பிபிஎஃப் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ரைஸ் ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லையுமே கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பி யூர் பைக். எப்பயும் பைக் கூட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, பைக்கையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டில் பை ஃப்ரம் டாக்டர் கியர்.